ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் அண்ட் சிம்பிளாகவும் மீன் வறுவல் எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நான் வந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய ரெடிமேட் மசாலா தான் வாங்கியிருக்கேன். ஸோ அதை சேர்த்துட்டு ஒரு கூடவே ஒரு ஹாஃப் லெமன் மட்டும் சேர்த்துருக்கேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அதிகமாக சேர்த்துற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி தேவைன்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை இது கூட சேர்த்துட்டு மசாலெலாம் மீனில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க. இதுக்கு வந்து உப்புலாம் சேர்க்க தேவை இல்லைங்க. நம்ம இப்போ என்னென்ன சேர்த்தோன்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழமும் தண்ணி மட்டும்தான் சேர்த்துருக்கோம். ஸோ நம்ம கடைகளில் கிடைக்கக்கூடிய ரெடிமேட் மசாலா வச்சு நல்லா கலந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறமா மீனை வந்து ஒரு 1 ஹவர் வந்து அப்படியே விட்டுருங்க. மீனில் வந்து எல்லா பக்கமே நல்லா மசாலாம் படுற மாதிரி நல்லா ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி வச்சுருங்க. இது இப்படியே வந்து ஒரு 1 ஹவர் கிட்டே இருக்கட்டும். இப்போ வந்து 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயை வந்து கொஞ்சம் நல்லாவே சூடு பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ஒரு மீனையாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு சைடு வந்து நல்லா திருப்பி விட்டுக்கலாங்க. ரெண்டு சைடும் நல்லா வெந்து வரட்டும். மீன் பாருங்கள், நல்லா ரெண்டு பக்கமும் வந்து வெந்து வந்துருச்சு, நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. இப்போ நம்ம இதை வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் அண்ட் சிம்பிளாகவும் மீன் வறுவல் வந்து ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.